சேனல் கேஎஸ் வ்ளாக். இந்த வ்ளாகில் நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சப்பாத்தி அப்புறம் ரைஸ். இதுக்கு சைடிஷாக உள்ள பன்னீர் கிரேவி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவும் டக்குனும் நம்ம வீட்டில் உள்ள இன்கிரீடியன்ஸை வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். பன்னீர் ஒரு 100 கிராம், அது நான் வீட்லேயே தான் செஞ்சுருக்கேன். செஞ்சுட்டு இப்படி க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு, 2 தக்காளி, அதாவது சின்ன தக்காளியில் 2 தக்காளி எடுத்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் பால் தேவையான அளவு. இதுக்கு நம்ம என்னென்ன ஸ்பைசஸ் யூஸ் பண்ண போகிறோன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள், இவ்வளோ தான் யூஸ் பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கேஸ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சு அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இவ்வளோ தான் தாளிக்க போட்டிருக்கேன். அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்துடுச்சு. வந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும், அதாவது பொன்னிறமாக இதில் வதங்கணும். அதுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு அது கூடயே சேர்த்துக்கலாம். எப்போவுமே வெங்காயம் வந்து வதங்குறதுக்கு உப்பு இந்த மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வதங்கிடும். இது பாருங்கள், இப்படி போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கி விடுவோம். இது பொன்னிறமாக வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு லைட்டாக ஒரு 2 வதக்கு வதக்கினா போதும். இதனோட பச்சை வாசனை தான் போகணும், அதனால் லைட்டாக கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறமா இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. பாருங்கள், தக்காளியோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1 1/4 டீஸ்பூன் வந்து மல்லி பவுடர், அதாவது 1/4 டீஸ்பூன் தான் மல்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுவே போதுமானது. பன்னீர் கிரேவிங்கிறதுனால இது வந்து ரொம்ப ஒன்றும் காரம் தேவையில்லை. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மசாலாவோட பச்சை வாசனை நமக்கு போகணும், அந்தளவில் இதை வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், இந்த பச்சை வாசனை போகட்டும். பாருங்கள், அந்த மசாலாலாம் இது பண்ணி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பன்னீர் ஆட் பண்ணிடலாம். நான் பன்னீர் பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் 5 நிமிஷம் போட்டு எடுத்திருக்கேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நமக்கு வந்து இந்த பன்னீரோட இங்கே பாருங்கள் சாஃப்ட்னஸ் கிடைக்கும், அதனால தான் போட்டு எடுத்திருக்கேன். இதை லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க, ரொம்ப கிளற வேண்டாம், பன்னீர் வந்து உடஞ்சிடும். லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக. எதுக்கு பால் பார்த்திங்கன்னா அந்த கிரேவியோட க்ரீம் கன்சிஸ்டன்சி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பால் இல்லைன்னா பாலை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா இன்கிரீடியன்ஸையும் நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் பார்த்திங்கன்னா புதினா இலை எடுத்து வச்சுருக்கேன். அந்த புதினா இலையை லைட்டாக பிச்சு பிச்சு வச்சுருக்கேன், அதை வந்து இது கூட தூவிக்கலாம். புதினா வந்து ஒரு நல்லா வந்து ஒரு அரோமா கொடுக்கும் இதை, அதனால தான் இது நல்லா இப்போ கொதிச்சு வரணும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இதை வேக விட்டுறலாம். பார்த்திங்கன்னா இந்த மூடி போட்டு இதை வேக விட்டுருக்கேன். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. லாஸ்ட்டாக இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுக்கு உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட், லைட்டாக 1/2 டீஸ்பூன் சுகர் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே பன்னீர் கிரேவி மாதிரியே இருக்கும், அதே டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். சப்பாத்திக்குனா நீங்கள் இந்த மாதிரி தண்ணியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது வெரைட்டி வைஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கட்டியாகிறத வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணுறேன். இது கடைசி ஆட் பண்ணோன்னா ரொம்ப நல்ல வாசனையோட இந்த டிஷ்ஷுக்கே ஒரு நல்ல சுவையை கொடுக்கும், அதனால தான் இதை கடைசி ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்மளோட பன்னீர் கிரேவி ஈஸியாக சிம்பிளாக ஹோட்டல் ஸ்டைல்லையே நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.
இதை நான் ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பன்னீர் கிரேவி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்க்குறவங்களா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.